శ్రీమాన్ వెంకటనాచార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతి రాజసరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహ భరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైన సంకల్ప సూర్యోదయத்துல இப்ப நாம 6வது அங்கத்துல விவேகமும் தர்க்கமும் தியானம் பண்ணுவதற்கு, புருஷன் சொல்லக்கூடிய ஜீவன் தியானம் பண்ணுவதற்கு ஏற்ற இடத்தை தேடும் படலத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு சிவபெருமான் இருக்கின்ற கைலாயத்தை பார்த்தார்கள். இந்த சிவபெருமான் மன்மதனையும் வென்றவர். அயல் தியானம் என்பது புலனடக்கம், முக்கியமாக அயல் புலனடக்கம் செய்வதற்கு ஏற்ற இடம்தான் என்று நினைத்தாலும் கூட இந்த சிவபெருமானுடைய பூத கணங்கள் இவைகள் செய்யும் சப்தங்கள் தியானத்திற்கு ஏற்றதாக இருக்காது என்று தீர்மானம் பண்ணி அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர, அப்போ வரச்சே கந்தமாதன பருவத்தம்னு சொல்லக்கூடிய மலைக்கு போறா. அந்த இடமும் நல்ல இடம்தான், ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கணும்னாக்கா ஏற்கனவே தபஸ் பண்ணிருந்தாதான் அந்த மாதிரி இடங்கள்ல இருக்க முடியுமே தவிர, தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடமாக அது தோணல என்பதாக சொல்லி சொன்னேன். இப்படி போயிட்டே இருக்கச்சே அங்க ஒரு தபோவனம் இருந்துட்டு இருக்கு. அந்த தபோவனத்தை கொஞ்சம் பார்க்கணும்னு தர்க்கம் சொல்றான். அந்த தர்க்கம் சொன்னே தர்க்கம் சாரசி தானே, விவேகன் பாக்குற, ராஜா பாக்குற, பார்க்கச்சே தூரந்து ஒரு வானரம் வர்றது தெரியறது. அந்த வானரம் சாதாரண வானரம் இல்லை, இது ரொம்ப நிறைய ராமர விஷயமாக பாட்டு பாடிட்டு வர்றது, நூற்றுக்கணக்கில் பாடு. பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, லெபே மகத்தர குணம் பதானுகுணம் பிரசாதம்னு அவர் நூற்று கணக்கில் 400 பாசுரத்துக்கு மேல பெருமாள் விஷயமாக அத்தியுதமான பாசுரங்கள்லாம் பண்ணிருக்க, அதனால எல்லாம் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வரலையா. அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டாள் சூடி கொடுத்த அந்த மாலையை கொண்டு போய் அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அணியும்படியாக பண்ணதுனாலதான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வந்ததுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த இடத்துல துரேந்து வர்றது ஹனுமார் தான், ஆனா இவருக்கு யாருன்னு தெரியல, விவேகனுக்கு யாருன்னு தெரியல. துரேன்னு வர வந்து பெரிய வானரம், சாதாரண வானரம் இல்லை, பெரிய வானரம். அந்த வானரமும் கூட ராமருடைய யுத்த விஷயமாக பல பாடல்கள்லாம் பாடிட்டு வருது. அந்த பாட்டு பாடுறது ஒரு விசேஷம் இல்லை, நாம் பாடுறதோட மாத்திரம் இல்லாத பின்னாடி வர வானரங்கள் எல்லாம் கூட எப்படி இந்த பாடலை பாடணும்னு சிக்ஷிச்சு கொடுத்துட்டு பஜனை பண்ற மாதிரி இவ பாடல் சொல்ல வேண்டியது, பின்னாடி அவாளும் பாட வேண்டியது, இப்படி அழகா அந்த ராமனை பத்தியே நினைச்சுண்டு ராமர் விஷயமான பாடல்களை பாடிக்கொண்டு வர்றது. அந்த வானரம் வரைச்சு இத சித்த பிருந்தான்விதான்னு, சிக்ஷண பிரவண சித்த பிருந்தான்விதான்னு, இந்த ரெண்டு விஷயம். இந்த சிக்ஷிச்சு கொடுக்கறது யாருக்கு சிக்ஷிச்சு கொடுக்கற, தாம் பாடுற பாசுரத்தை மீது பேரும் பாடும்படியாக பண்றது யாரு சிக்ஷிக்கிறாரு, அங்க இருக்கிற சித்தாள்லாம். சித்தாள்லாமும் ராமர் விஷயத்துல ஈடுபடணும்ன்றதுக்காக
ஹனுமார் அவாளையும் பாடும்படியாக ராமன் விஷயமான ஸ்லோகங்கள் எல்லாம் பாடும்படியாக 12 பின்னாடி வந்துருக்கார். அங்க தூரேந்து பாக்குறார். அந்த ராம ஹனுமார் இன்னும் எப்படி இருக்கார்னார், கயிற்ற முபசற்பதி ஸ்திர கடோர வீரவுரணா கபி கதலிகா வனம் கனக சைல சிங்கா கிருதி என்பதாக சொல்றார். அங்க பார்த்தமான அவர் உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருந்துருக்கு. இந்த ரணம் மொத்தத்துக்கும் காரணம் இந்திரஜித் அடிச்ச பாணங்கள், ராவணன் அடிச்ச பாணங்கள், எல்லாம் ராமனை நோக்கி அடிச்ச பாணங்கள்லாம் ஹனுமார் வாங்கிட்டே. அதனால வந்த அந்த ரணம் மொத்தம் அப்படியே தழும்பு, வீர தழும்பு இருந்துட்டு இருக்கான். கபிஹி கதலிகா வனம் கனக சைல சிருங்கா கிருத்திஹி. இது சாதாரண குரங்கு மாதிரி இல்ல, ஒரு பொன்மயமான குரங்கு மாதிரி இருக்கார். அதாவது பொன் மலையே ஒரு குரங்கு வடிவம் எடுத்துட்டாக்கா எப்படி இருக்குமோ அப்படி ஹனுமார் இருந்துட்டு இருக்காருன்னு சொன்ன. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அந்த ஹனுமாரை பத்தி இன்னும் சில விசேஷங்கள்லாம் இருக்கு. இதை தெரியப்படுத்துறதுக்காக தர்க்கன் சொல்ற, தர்க்கன் அவதாரித்து தேவகா சாரதி தானே, தர்க்கன் உள்ள உட்காந்துருக்கிறது விவேகன். ஆகையால விவேகனுக்கு தர்க்கன் சொல்ற அவசியம், நீங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்கணுமே அப்படின்னா, பரிணத பல கிராச ஸ்ரத்தாதிகிருஷித பாஸ்கரஹா பவன கருட ஸ்பர்தான பிரவீண ஜவோல்பணா தசமுகபுரி தாஹோத்ஸிக்தி வைபவா ரகுபதி ரணாரம்ப கிரீடாரதோயமுபஸ்திதா. விவேகனுக்குள்ள ஒரு சந்தேகம், இவ்வளவு பெரிய ஒரு வானரம் ஒன்று எதிர வரைச்சு, அந்த வானரம் சாதாரண வானரமாக தெரியல, பொன் மலையே வானர ரூபமாக இருக்கிறதாக அவன் நினைக்கிறான். அந்த விவேகன் நினைக்கிறதோட மாத்திரமில்ல, அந்த வானரத்தினுடைய உடம்பெல்லாம் ஒரே வீர தழும்புகள்லாம் இருக்கு. அந்த தழும்புகள் பார்க்கறதுனாலையும் அந்த வானரம் வெறும போல ராமர் விஷயமான பாட்டுக்களை பாடிட்டே போறான். எத்த எத்த ரகுநாத கீர்த்தனும் தத்தகித மஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்தின் நமது ராட்சசாந்தகம்னு ஒவ்வொரு நாளும் நாம ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்க செய்யலாம். ஹனுமார சொல்லாத நாள் கிடையாது, ஆஞ்சநேயர சொல்லாத நாள் கிடையாது. எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம்னு எங்கெங்கெல்லாம் ராமபிரானுடைய வைபவத்தை யார் சொன்னாலும் பரவாயில்ல, எங்கெங்கெல்லாம் சொல்றாளோ, யார் யாரெல்லாம் சொல்றாளோ அந்த இடத்தெல்லாம் பத்திரத்தகுத மத்தகாஞ்சலின்னு தலைமையில கை கூப்பிண்டு ஆஞ்சநேயர் அங்க வந்து நிக்கிறேராம். ராமருடைய வைபவத்தை எத்தனை நாள் கேட்டாலும் யார் சொல்லி கேட்டாலும் இதனால சளைக்காத கேட்டுருக்கிறவராக இருந்துருக்கேராம். பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாறுதின் நமது ராட்சசாந்தகம்னு கண்ணில் அப்படியே ஜலம் தழும்பர்தான். ராமனுடைய ஒரு விருத்தாந்தம் சொல்லச்சு, அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷம் ஆனந்த பாஷ்பம் அப்படியே ஜலம் தழும்ப அவர் கேட்டுருக்காரா. அப்பேற்பட்ட மாருதிய எல்லாரும் நாம் எல்லாரும் வணங்குவோமாக்கன்னு எப்ப ராமாயணம் சேவிச்சாலும் அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்து நாம ராமாயணம் சேவிக்கிட்டு ஸ்ரீமத் ராமாயணம் அந்த ஸ்ரீகோசத்தை ஒரு சிக்குபலகையில வச்சுண்டு அதை சேவிக்கிறதுக்காக ஒரு கோலம் போட்டோம்னா அதன் பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கோலம் போடுறோம். அந்த குட்டியா போடுற கோலம் எதுக்குன்னாக்க, ஆஞ்சநேயர் அங்க உட்காந்து அது மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கேருன்னு அர்த்தம். எங்க ராமாயணம் உபன்யாசம் பண்ணாலும் பக்கத்துல ஒரு பலகை போடுவா, அந்த பலகையில உட்காந்து ஹனுமார் கேட்டு அவருக்கு ஒரு ஆசனம் போடுறது. இப்படி அங்கேருந்து வரச்சேயே அந்த வானரம் சாதாரணமா இல்லாத தான் எம்பெருமானுடைய அந்த ராமபிரானுடைய போர் வைபவத்தை பாடிண்டே வரதெல்லாம் பாக்குறேன். இத பார்த்த உடனே ராஜாவுக்கு சந்தேகம் வருது. அந்த ராஜாவுக்கு சந்தி இது ஒரு கால் ஹனுமாராவே இருக்கு, ஏன்னா அவர் சிரஞ்சீவி, அவர் எங்கேயான ஒரு இடத்துல தான் இருந்துருக்கணும். அவர் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு ராமர் அவரை வான்னு கூட்டேறான், கூப்பிடிச்சா கூட நான் வரலன்னு சொல்லிட்டேறான். இப்படி கூட எல்லாரும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு போகணும் போகணும்னு ஆசைப்படுவா, அப்படி ஆசைப்படுறவ இருக்கச்சே அயோத்தியில இருக்கிற புல்லு பூண்டுக்கு முதற்கொண்டு
தாமரை இன்னைக்கு மோட்சம் கொடுத்தேன், அப்படி மோட்சம் கொடுக்கச்சே புல்லு பூண்டுக்கெல்லாம் கொடுக்கச்சே, ராமபக்தராக இருந்திருக்கிற எப்பவுமே ராமா ராமான்னு ராமநாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிற ஹனுமாருக்கு மோட்சம் கொடுக்கலையான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அவர் எங்கேயோ இன்னும் சிரஞ்சீவியா எங்கேயோ ஒரு பறையில உட்காந்து கந்தமாதன முறையிலயோ ஹிமவத் பர்வத்திலயோ உட்காந்து ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, யாருல யாரெல்லாம் ராமாயணம் வாசிட்டு இருக்காளோ அவ எதிரெல்லாம் இன்விசிபிளா நம்ம கண்ணுக்கு தெரியாதபடி அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி என்னத்துக்கு இவர் அல்லாடின்னு இருக்கணும், இவர் ஸ்ரீவைகுண்டத்துக்கே போலாம் முல்லையும் ஸ்ரீவைகுண்டத்துல போனோமானா சதா பசியந்தி சூரியகான்னு நித்திய சூரியகள்லாம் மாதிரி எப்ப பார்த்தாலும் நாம எப்ப போனாலும் பெருமாளை சேவிக்கலாம், திருவேங்கடம் முடியான சேவிக்க போகணும், ரங்கநாதனை சேவிக்கணும்னா இது டிக்கெட் வாங்கணும், முன்ன பின்ன தெரிஞ்சவாளை தெரியணும், காலம் மாத்திரம்தான் இருக்கு, ஒரு காலத்துல தான் சேவிக்கலாம், மீதி காலத்துல சேவிக்க வேண்டாம், சேவிக்க முடியாது, இப்படி எல்லாம் எத்தனையோ நிர்பந்தங்கள். ஆனா அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு போனா எப்ப வேணா சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான எல்லா கைங்கரியங்களையும் பண்ணிண்டு யார் பெர்மிஷனும் இல்லாமல் பெருமாளை அனவரத்தம் நாம சேவிச்சுட்டு இருக்கலாமே, அந்த மாதிரி ஒரு விசேஷமான பாக்கியத்தை ஹனுமாருக்கு ராமர் கொடுக்காத போயிட்டேரான்னு ஒரு கேள்வி. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, ராமரும் கூட்டே ஸ்ரீவைகுண்டத்துக்கு நான் போறேன், இனிமே இதோட அவதார சமாபனம் பண்ணிக்கிறேன், ஆகையால இங்க இருக்கிற புல்லு பூண்டு முதற்கொண்டு எல்லாம் என்னோட கூட சரையூர்ல வந்து இறங்கிட போறதுகள் எல்லாத்துக்கும் நான் மோட்சம் கொடுக்க போறேன், உனக்கும் மோட்சம் கொடுக்குறேன் வரையா அப்படின்னு கேக்குறேன். பாவோ நான்யத்திர கச்சத்தின்னு இல்ல நான் வரலன்னு சொல்லிட்டு இது எல்லாரும் வரணும் வரணும்னு ஆசைப்படுறா, இவர் வரலன்னு சொல்றாரு அப்படின்னு. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா உண்மை எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு கேக்கு. என்ன ஆதிசேஷன் மேல சாஸ்திர பணாமண்டிக்கான ஆயிரம் தலையோட ஆதிசேஷன்ல நான் உட்காந்துருக்கு போறேன், சவ்யம் பாதம் பிரசாரிய சிறித திரிதகரம் தட்சிணம் கொஞ்சயித்வா ஜானம் ஞாதாய சவ்யேதர மிதர புஜன் நாகபோகே நிதாய பச்சாத் பாகுத்வயன பிரதிபட சவனம் தாரையன் சங்க சக்கரான்னு நான்கு திருக்கைகளோட கூட ரெண்டு பக்கத்திலையும் ஸ்ரீபூமி நீலாம் சமயத்தராக நான் அந்த இடத்துல ஆச்சரியமா எல்லாரையும் உங்களை எல்லாம் வரவேற்று நான் உட்காந்துருக்கு போறேன், இப்படிப்பட்ட சேவை உங்களுக்கு கிடைக்குமான்னா ஆகையால வரேன்னா அப்படின்னா நான் வரல வானா அப்படின்னு என்ன போனன்ற அப்படின்னு ராமர் சிரிச்சுட்டே கேக்குறாராம். பாவோ நான்யத்திர கச்சதி, நான் அங்க போனாலும் இதே ரெண்டு கையோட ராமனாதான் உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர உண்மை வந்து நான் நாலு கையோட கூட பெருமாளா பாக்கணும்னு ஆசைப்படல, ஆகையால எனக்கு சீவை கொஞ்சம் எல்லாம் வானா அப்படின்னு சொல்லிட்டுறான். இதுல என்ன ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு கேட்ட, இப்ப நம்ம எல்லாரையும் பார்த்து பெருமாளே எதிர வந்து நாளைக்கு கரத்தால ஸ்ரீவைகுண்டம் போலாம் வரையான்னு நம்மளை கூட்டாக்கா எத்தனை பேர் போறதுக்கு சித்தமா இருக்கும், ஒருத்தர் கூட போக மாட்டோம். இது ஏதோ நம்ம பெரியவாள்லாம் பரநியாசம் பண்ணச்சு, ஏதோ தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபய ஸ்வயம்னு சொல்லிட்டு இந்த தேகாவசானம் வரைக்கும் இங்கே இருந்துட்டு போறேன் அதுக்கப்புறமா மோட்சம் கொடுன்னு கேட்டா, இப்பயே பெருமாள் கணக்கு மோட்சம் கொடுக்குறேன்னாக்கா எத்தனை பேர் போவான்றது நம்மளே யோசனை பண்ணி பாருங்க, ஒருத்தர் கூட போக மாட்டோம். அந்த மாதிரி ஏன்னா நமக்கு இந்த பூமியில இருக்கிற ஆயுஷ் வரைக்கும் சுகமோ துக்கமோ இதை அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு இருந்துருக்கு. அனுமாருக்கு அந்த ஆசை இல்லை. அனுமாருக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, தான் எத்தனை காலம் இங்க இருந்தாலும் அத்தனை காலமும் ராமன் ராமனாவே அனுபவிக்கணும், பெருமாளா கூட அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கிறவ அந்த ஹனுமார். அவரை பார்க்கிற அதுக்கு இவர் கன்ஃபார்ம் பண்ற இந்த சாரதியாக இருந்திருக்கிற தர்க்கம் இது யாரு, சாட்சாத் ஹனுமார் தான் என்பதாக. பரிணத பலகிராச ஸ்ரத்தா ஜிகிருஷித பாஸ்கர, ஹனுமாருடைய பெருமையை பேசுற தர்க்கம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. ஹனுமார் பறக்கிற அந்த ஜென்ம மாத்திரம் பறந்த மாத்திரத்தினாலேயே பார்க்கிற சூரியனை பார்க்கிறாரு, உதயமாத சூரியனை பார்க்கிற அது சகிச்சவேல்னு இருக்கு. ஒரு மாம்பழம் நல்லா பழுத்து இருந்ததுன்னாக்க அந்த பழ எப்படி பார்த்த உடனேயே ஆவர்ஜகமா சாப்பிடணும்னு தோணுமோ அதே மாதிரி ஹனுமானுக்கு அது உரிய பழம்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த பழத்தை போய் தான் சாப்பிடணும்ட்டு ஓடி போறேர். அவர் பரிணத பலகிராச பரிணத பலம், பரிணத பலம்னாக்க நல்ல பழுத்த பழம்னு அர்த்தம். அந்த பலகிராச ஸ்ரத்தா ஜிகிருஷித பாஸ்கரான்னு அதை பிடிக்கணும், அந்த பழத்தை கையில எடுத்துக்கணும், அந்த கையில எடுத்துட்டு சாப்பிடணும். இதுல மாம்பழம் சாப்பிட்றதுலாம் கூட சில சுவாரஸ்யம் இருக்கு. இந்த முழுசா மாம்பழம் இருக்கணும், சின்ன பசங்களா இருக்கு, இப்பெல்லாம் வயசான வாழ்க்கை அதை பத்தி விசாரம் இல்லை,
இவ அதை பத்திலாம் எதையுமே பாக்குறது இல்ல. பசங்களுக்கு நாம பழத்தை திருத்தி போட்டு கொடுத்தோம்னாக்கா அதுல ஒரு திருப்தி வராது. அதுவும் மாம்பழத்தை முழுசா கொடுத்து அவளே எடுத்துட்டு ஒவ்வொன்னா அவளே கடிச்சு சாப்பிட்டாள்னாக்கா அந்த பசங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அப்போ ஹனுமாரும் குட்டி ஹனுமார் இத வந்து முழுசா சாப்பிடணும்னு ஆசை அவருக்கு. ஆகையால அப்படியே போறவ பரிணத பலகிராச ஸ்ரத்தா ஜிகிருஷித பாஸ்கர சூரியனையே சாப்பிடணும் முழுங்கிடணும்னு நினைச்சவர். அப்படிப்பட்ட பராக்கிரமம் அது சின்ன வயசுலயே அவ்வளவு பராக்கிரமத்தோட இருந்துட்டு இருக்கிறவ. பவன கருட ஸ்பர்தான பிரவீண ஜபோல்பண இவர் எவ்வளவு வேகம் போறவ. சாதாரணமா குரங்கு வானரம் வானரம் என்ன பண்ணும், மிஞ்சி போனா இந்த கிளையில இருந்து அந்த கிளத்தாகும், அந்த கிளையில இருந்து இந்த கிளத்தாகும், இப்படி ஒரு மிஞ்சி இந்த கடைசி பட்சம் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் தாவும், அவ்வளவுதான் அத்தால முடியும். ஆனா இவர் அப்படிப்பட்டவர் இல்ல ஹனுமர். பவன கருட ஸ்பர்தாதான பிரவீண ஜபோல்பண வாயு வேகம் மனோவேகம்னு வாயுக்கு வேகம் அதிகமா சொல்றார். அந்த வாயுனுடைய வேகத்தை காட்டிலும் நித்திய சூரியா இருந்திருக்கிற கருத்மானுடைய வேகம் அதிகம். இதுதான் சுவாரஸ்யம். என்ன, வாயுன்றவர் பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஒரு பூத விசேஷம். ஆனா கருடன் அனந்த கருட விஷ்வசேனால்னு சொல்ற மாதிரி இவாள்லாம் நித்திய சூரியன். நித்திய சூரியர்களுக்கு ரொம்ப இவாளை காட்டிலும் சாதாரண பிரகிருதியில இருக்கிறவாளை காட்டிலும் பலம் அதிகம். ஆகையால கருட வேகம்னு சொல்லி சொல்ற. கருடனையும் மிஞ்சிடுதே. இப்போ இந்த பிரகிருத்தில இருந்திருக்கிற வாயு, வாயுனுடைய வேகத்தை காட்டிலுமோ சிவைகுண்டத்துல இருந்திருக்கிற கருத்மான், நித்தியசூரியா இருந்திருக்கிற கருத்மானுடைய வேகத்தையும் காட்டிலும் இவருக்கு அதிகமான வேகமா. பவன கருட ஸ்பர்தா போட்டி போட்டவானா அவள்லாம் தோத்து போயிடுவாளாம். பவன கருட ஸ்பர்தா தான பிரவீண ஜபோல்பண அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உடையவராக இருந்திருக்கிறவர் இந்த ஆஞ்சநேயர். தசமுகபுரி குரங்குக்கு என்ன விசேஷம்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஜிந்துக்கும் ஒவ்வொன்று விசேஷம். குரங்குக்கு வால் விசேஷம். என்ன, இப்ப சிம்மம் இருக்குன்னாக்க சிம்மம் அந்த ஒரு மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு சிம்மத்தினுடைய ஒரு அவலோகனம் பார்வை விசேஷம், யானையினுடைய நட விசேஷம், இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம். குரங்குக்கு விசேஷம் என்னன்னா வாலுக்கு தான் விசேஷம். நீளமா வால் இருக்கும், அது கிடைக்குது. அந்த வாலை சுருட்டிக்கிறது, மேலே சுருட்டிக்கிறதும் கீழே சுருட்டிக்கிறதுமா, இங்க ஓடுறதும் அங்க ஓடுறதுமா இருக்க, அது பாக்குற வாளுக்கெல்லாம் ஒரு ரசத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கு. ஆகையால குரங்கை பொறுத்த வரைக்கும் வால் விசேஷம். இந்த குரங்கு சமுதாயம் மொத்தத்துக்குமே அந்த வாலுக்கு ஒரு விசேஷம் ஏற்பட்டதற்கு காரணம் என்னன்னா ஹனுமார் தானம். என்ன பண்ணார் இவர்னா, தசமுக பூரி தாகோத் தசமுக பூரி லங்க, அந்த ராவணனுடைய பட்டணமாக இருந்திருக்கிற லங்க முழுக்கையும் இந்த வாளால தான் அவர் கொளுத்தினார். இந்த வாளை கொண்டுதான் அந்த ராவணனுக்கே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினவர் ஹனுமான். வாளை கொண்டு ஹனுமான் என்ன பண்ணார்னா, இது தூதுவனா போன, எத்யபி இது வந்து வால்மீகி ராமாயணத்துல இல்ல, தூதுவனுக்கு ஆசனம் கொடுத்து எந்த ராஜாவும் உட்காந்து வைக்க மாட்டான். ஆகையால இவனை கட்டி போட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு நான் ராமதூதன் தூதோ ராமத்யாகம்னு சொல்லி சொல்லிக்கிறேன், தன்னை ராமதூதன் சொல்லி பெருமையோட சொல்லிட்டு இருக்கேன். இவர் ராஜா சிம்ஹாசனத்துல ஒசர்வ ஏறி உட்காந்துட்டு இருக்கான் ராவணன். இவனுக்கு ஆசனமா கொடுக்குறா, ஒன்னும் கொடுக்கல, இப்படி கொஞ்சம் கைய விட்டான், விட்ட உடனே கிடுகிடுன்னு தன் வாழை பெருசா சொல்லிட்டு அந்த ராவணனை நிமிந்து பார்த்து என்னன்னு கேக்குற மாதிரி ஆயிடுச்சான். சில புரோட்டோக்கல்லாம் உண்டு. ராஜா ராஜாவோட தான் பேசுவான், ராஜா நேர தூதுவனோட எல்லாம் பேச மாட்டான். அங்க இருக்கிற மந்திரியோ இல்ல கீழே யாரானோ இருக்கான்னாக்க அவன் எங்கேருந்து வரான்னு கேளு அப்படின்னு நேர பேச மாட்டான். அந்த மாதிரி ராஜா அங்க இருக்கிறவாளை கொண்டு இந்த குரங்கு யாருன்னு கேளுன்னெல்லாம் கேட்கறது போக, இந்த ஹனுமார் என்ன பண்றாருன்னா கிடுகிடுன்னு வாழை சுருட்டு அந்த ராவணனையே ஆச்சரியப்படுத்தும் முடியுமா இருந்திருக்க. ஆகையால அந்த வாழனுடைய வைபவம் அவருக்கு அதிகமா போயிடுச்சு. இது ஒரு பிரகாரம். ஆனா சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறது வேற. சீதா பிராட்டி பட்ட கஷ்டம் மொத்தத்தையும் நேர்ல பார்த்தவர் ஹனுமார் ஒருத்தர் தான். என்ன,
ராமர் பார்க்கல, லக்ஷ்மணர் பார்க்கல, சுக்ரீவன் பார்க்கல, ஜாம்பவான் பார்க்கல, அங்கதன் பார்க்கல, யாரும் பார்த்ததில்லை. அந்த சிம்சுபா விரட்சத்து மேல ஏறி உட்காந்துண்டு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டா சீதா பிராட்டி, இந்த ராட்சசிகள்லாம் எப்படியெல்லாம் மிரட்டினா, ராவணம் என்ன மிரட்டினா, என்ன வார்த்தைகள்லாம் சொன்னான்னு மொத்தத்தையும் கேட்டிருந்தவர் ஹனுமான். இவருக்கு அது தாங்கல. அந்த சீதையினுடைய சோகம் இருக்கு, யசோகவன் ஜனகாஜாக ஆதாய தேனைவ ததாக லங்கான். அந்த சீதா பிராட்டியினுடைய சோகமாகிற ஒரு நெருப்பு, அந்த நெருப்பை வாழ்ல எடுத்துட்டேரான், அந்த வாழ்நாள மொத்தம் லங்கையே கொளுத்துட்டேரான். அப்போ லங்கைக்கு, அப்போ அந்த வாளுக்கு பெருமை ஏற்பட்டது எதனால் என்ன? தசமுகபுரி தாகோத்ஸிக்தவைபவ. சாதாரணமாகவே வாளுக்கு பெருமை இருந்தாலும் கூட ராவணனுடைய இடமாக இருந்திருக்கிற லங்கா பட்டணத்தையே கொளுத்தினத்தினால அந்த ஹனுமானுடைய வாளுக்கு ஒரு வைபவம் வந்தது. ரகுபதி ரணாரம்ப கிரீடாரதோயம் உபஸ்திதா. பெரிய யுத்தம் நடக்கிறது. ராவணன் என்ன சாதாரண மனுஷன், சாதாரணவனான பெரிய பெரிய வீராதி வீரன், அவனோட சண்டை போடணும். அந்த ராவணனோட சண்டை போடுறதுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் இருந்துட்டு இருக்கா. இவன் ரெண்டு பேருக்கும் ஒரு தேர் கிடையாது, ஒரு யானை கிடையாது, குதிரை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தரையில் இருந்துட்டு அவனோட சண்டை போட்டுருக்கா. இதை பார்த்தாக்க ரொம்ப வேதனையா இருக்கு. ஹனுமார் பார்க்கறே, இவன் ரெண்டு பேரையும் தூக்கி வச்சுக்கிட்டே, லக்ஷ்மணனையும் தூக்கிட்டு சண்டை போட்டு, ராமர் சண்டை போடச்சேயும் ஹனுமார் தூக்கி நினைக்கிறேன். இதான் மகர்ஷி சொல்ற. எத்தனையோ மகர்ஷிகளால, இவ்வளவு பெரிய வீரர்களாலெல்லாம் கூட அசைக்க முடியாத இருந்திருக்கிற ராமர் ஒரு சாதாரண ஒரு குரங்குக்கு ரொம்ப ரொம்ப லேசாயிட்டு குரங்கே தூக்கிட்டு இருந்தாக்க அப்புறம் அது அந்த ஹனுமானுடைய வைபவத்தை என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி, ரகுபதி ரணரம்ப கிரீடாரதோயம் உபஸ்திதா. எதிர வந்திருக்காரு இவர, இவர் யார் தெரியுமா? சாட்சாத் அந்த ராமராவண யுத்தத்துல முதல்ல ராமருக்கு தேராக இருந்தவர் அவர் தான் நம்ம எதிர வந்திருக்காரு. ரணாரம்ப கிரீடான்னு முதல்ல கொஞ்ச நாள் இருந்த கடைசி சமயத்துல ராவணனோட சண்டை போடுச்சு. தேவேந்திரனே தன்னுடைய தேரையே அனுப்பிச்சு வைக்கிறான், தேவேந்திரனுடைய சாரதி மாத்திலேயே அனுப்பிச்சு வைக்கிறான். ஆகையால அதை நினைச்சுன்ற புறங்களேன்றதுக்காக சொல்ற, அந்த தேர் யுத்த முடிவுல நடந்த தேரை சொல்லல நானு, யுத்த ஆரம்பத்துல தேரா இருந்தவ இந்த ஹனுமான். அப்பேற்பட்டவர் தான் அயம் உபஸ்திதா, அவர் தான் எதிர இருந்துருக்கார். இந்த ஸ்லோகம் பிரத்யேகமாக ஹனுமானுக்கு மாத்திரம் ஏற்பட்ட ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை தேசிகன் மங்களாசாசனம் பண்ணச்சு, ராமர் சன்னதியில மங்களாசாசனம் பண்ணச்சு, ராமன் விஷயமான ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு ஹனுமாருக்கு தனியா ஆரத்தி பண்ணி இந்த ஸ்லோகத்தை சொல்ற வழக்கம். பரிணத பல கிராச ஸ்ரத்தா ஜிகிருஷித பாஸ்கர அவனகருட ஸ்பர்தான பிரவீண ஜவோல்பணா தசமுகபுரி தாகோ ஸ்வாலதி வைபவ ரகுபதி ரணாரம்ப கிரீடாரதோயம் உபஸ்திதா. இத சொன்ன உடனே, விவேகன் சொன்ன உடனே, தர்க்கன் சொன்ன உடனே விவேகனுக்கு ஹனுமாரிடத்துல என்ன, விவேகன் தானே ராஜாவா போயிட்டு அப்படின்னால ஹனுமாரிடத்துல தானா ஒரு பக்தி ஏற்படுறது. சாதரம் சாதர சமத்காரம் அவலோக என்னன்னார். இப்ப ஏற்பட்ட ஹனுமாரை சேவிக்கிற நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குதுன்னு ஒரு பெரிய சந்தோஷம். இவன் சொன்ன வார்த்தை முழுக்க ரொம்ப ஆதரத்தோட கேட்டுண்டு, அது ஒரு ஆனந்தத்தோட கூட அந்த சந்தோஷப்பட்டுண்டு, அயமிக ஸ்ரோதுஜன கர்ணாமிருதாயமானம் வர்ணனாதி பூமி வைபவம் கிமபி காயதி. இப்ப இந்த ஹனுமார் ராமன் விஷயமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லிருக்கு. இந்த சொல்றதே காது, இது யாரெல்லாம் கேட்கிறாளோ கேட்கிறவாளுக்கெல்லாம் கர்ணாமிர்தமாக இருந்துருக்கு. அதோட இதனுடைய வைபவம், இந்த ஸ்லோகத்தினுடைய வைபவத்தை சொல்றதா, அர்த்தத்தினுடைய வைபவத்தை சொல்றதா,
இது எப்படிப்பட்ட இத சொல்ற ரீதியில இருக்கக்கூடிய வைபவத்தை சொல்றதா எந்த வைபவத்தை சொல்றதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட வைபவத்தோட இருந்திருக்கிறது வர்ணனாதி பூம வைபவம் கிமபி காயதி அப்படின்னா. நம்ம கூட கம்பீரமான வேத பாராயணத்தை கேட்கிறோம், கேட்கச்சே எப்படிப்பா வேத பாராயணம் இருந்தது அப்படின்னா ரொம்ப கம்பீரமா இருந்தது. இது ஒண்ணுமே தெரியாதவா அவ எப்படி சொல்லுவா, எனக்கு எப்படி எல்லாம் வர்ணிக்க தெரியல, சொல்ல தெரியல, அத்தியாச்சரியமா இருந்தது, இது கர்ணாமிரதமாக இருந்திருக்கு, இப்படிதான் நாம சொல்லுவோம். அதே மாதிரிதான் விவேகம் சொல்ற இவருடைய கானத்தை நான் அனுகாரம் பண்ணி இப்படி பாடினான்னெல்லாம் என்னால சொல்ல முடியாது, இதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி முடியாது. இவர் சொல்ற ரீதி அந்த பக்தியோட அனுமார் ராமன் விஷயமாக பாடிட்டு போறதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா சொல்றேன் நானு, இந்த மாதிரியாக வைபவம் யாருக்குமே இல்லை என்று விவேகன் சொல்றான். அவன் சொல்றதோட மாத்திரம் இல்ல, விவேகன் மேலும் சொல்ற பகவதி பரத்வாஜே புக்தி ததா சபரி கிருஹே பிரபுரனு சிறுதா விஸ்வாமித்ரா பலவங்கபதி ததா பிருகுபதி தபோலூனம் திருஷ்டி ககசிய தட்சிணா ஜயதி லலிலோத்துங்கா விருத்தி தசாஸ்யரி போரிதி. ஹனுமார சொன்னா, ராவணனை பத்தி சொன்னா, இதெல்லாம் கேட்ட உடனே விவேகனுக்கு ராமருடைய பிரபாவம் தோணித்தா. அந்த ராமருடைய பிரபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்லி சொல்ற பகவதி பரத்வாஜே புக்தி ததா சபரி கிருஹே. பரத்வாஜர் பெரிய மகர்ஷி, மகா தபஸ்வி, முக்காலமும் தெரிந்தவரவர். ராமர் லக்ஷ்மண சீதா பினாட்டி இவா மூணு பேரும் கங்கைய கடந்து காட்டுல போறதுன்னு சொல்லிட்டு போயிட்டார், காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார், எந்த காட்டுக்கு போறது எங்க போறதுன்னு ஒன்னும் தெரியாத இருக்கா. இவா காடெல்லாம் பார்த்தவா இல்லை, பிக்னிக்கு கூட காட்டுக்கு போனவா இல்லை. இவா போனதெல்லாம் ஏற்கனவே இவா போன இடம்லாம் விஸ்வாமித்திரர் எங்க ஆயிடுச்சும் போனாரோ அந்த வழிக்கு தான் போனாலே தவிர புது வழியெல்லாம் இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. குஹனும் அந்த மந்தாக்கினிய தாண்டி அண்ணன் விட்டுட்டா போயாச்சு. இப்ப இங்க இருக்கிறது யாரு என்ன கேட்டா ஒண்ணும் தெரியல. அங்க போனா ஒரு பர்ணசாலை இருந்துட்டு, அந்த பர்ணசாலையில பார்த்தோம்னா பரத்வாஜர் எழுந்துள்ளிருக்கேர், அது பரத்வாஜ ஆசிரமம். அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு இவா மூணு பேரும் போறா, பரத்வாஜனை போய் சேவிக்கிறா. சேவிச்ச பிற்பாடு இவெல்லாம் அதிதியா வந்திருக்கிறதுனால நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்ற, அவர் சாப்பிட்டுட்டு போற. இது பரத்வாஜ ஆதித்யம்னு சொல்றது. பரத்வாஜ இதே ராமரையே புஷ்பக விமானத்தோட மொத்தமா திரும்பி வரே. புஷ்பக விமானத்துல இதுவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கணும். ராமாயணத்துல ஒரு நிகழ்வு, ராவணவதம் முடியறது, முடிஞ்ச பிற்பாடு விபீஷண இடத்துல சொல்லி சீதா அழைச்சம் வர சொல்ற. சீதா பிராட்டி அப்படியெல்லாம் வரக்கூடாது, நல்லா குளிச்சு பட்டு நல்ல புடவையெல்லாம் உடுத்திண்டு ஆபரணம் எல்லாம் உடுத்திண்டு அப்படியே வரணும்னு. 10 மாச காலம் 12 மாச காலமா சீதா பிராட்டி குளிக்கவே இல்லை. என்னைக்கு ராவண விட்டு போனாலும் அன்னிலேருந்து குளிக்கல, ஒரே புடவையோட அப்படியே இருந்துருக்கா. சீதா சொல்றா நான் இப்படியே போகணும், இப்படியே ராவணை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி சீதா பிராட்டி சொல்ற. விபீஷணர் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எனக்கு ராமர் இப்படிதான் ஒன்னு ஆயிடுச்சு வர சொல்லிட்டேன்னு. அவ மகாபதி விரத்தை கணவன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அவளும் நடந்துட்டா. அங்க போனா போன பிற்பாடு எத்தனையோ நிகழ்ச்சிகள், சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணது எல்லாம் தெரியும். எல்லாம் முடிஞ்ச உடனே ராமருக்கு திடீர்னு ஒண்ணு ஞாபகம் வருது, ஐயோ இப்போ 14வது வருஷம் முடிய போறது, இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கு, இங்கேருந்து அங்க போறதுக்குள்ள 14 வருஷத்துக்குள்ள நான் வராது போயிட்டேன்னாக்க பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டானே. இப்போ பரதனுக்கு ஏதானா ஒரு விபரீதம் ஏற்பட்டுன்னா என்னால தாங்கிக்க முடியாத, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. அப்ப விபீஷண சொல்ல நேர் விசாரமே படாது, இங்க புஷ்பக விமானம் இருக்கு இதுல ஏறி போயிடலாம் அப்படின்னு. இவ மூணு பேர் தான் முன்ன ஏறுறா, ஏறின உடனே அங்க இருக்கிற குரங்கள் எல்லாம் பாக்குறது அந்த விமானம் எப்படி இருக்குன்ட்டு, நான் கொஞ்சம் ஏறி பாக்குறேன்னு உள்ள போய் ஏறி பாக்குறது.
ஏறி பார்த்தா உட்காந்து பார்க்கலாம்னு தோன்றது ஏறி பார்த்த பிற்பாடு அந்த விமானத்துள்ள. உட்காந்து பார்த்த பிற்பாடு அப்புறம் என்ன தோணும், கொஞ்ச நாள் இந்த விமானத்துல போய் பார்க்கலாமேன்னு தோன்றது. இதெல்லாம் பார்த்த உடனே ராமர் என்ன பண்ணிட்டு, சரி எல்லா குரங்கும் ஏறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குரங்கும் ஏறிண்டிருக்கு. இத்தனை குரங்கும் ஏறிண்டதோட மாத்திரமில்ல, நமக்கு ஒரு விசேஷம் வந்ததுன்னாக்கா ஆத்துல இருக்கிறவாளும் அது பார்க்கணும்னு ஆசைப்படுவோம் நம்ம அந்த விசேஷத்தோட அப்படியே. ஆகையால அந்த காலத்துல போட்டோ கிட்டோ எல்லாம் கிடையாது. இவெல்லாம் விமானத்துல போறான்னு உடனே இந்த குரங்கு மொத்தத்துக்கும் தாங்க மொத்தம் விமானத்துல போறத அந்த கிஷ்கந்தையில இருக்கிற பெண் குரங்குகள்லாம் இருக்கு, அதுவும் பார்க்கணும்னு ஆசையம். பெரிய ராமர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றது, ஒரே ஒரு நிமிஷம் இந்த விமானத்தை கிஷ்கந்தையில இறக்கிடும், இங்க இருக்கிற பெண் குரங்குகள்ல எங்காட்டுல இருக்கவெல்லாம் இதை பார்க்கட்டும், நானும் விமானத்துல வந்துட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்றேன். சரி ஐயப்பாவும் போனா போட்டோம்னு சொல்லிட்டு பெருமாள் அங்க ஒரு க்ஷணம் இறக்குறேன். இறக்கினா அங்க இருக்கிற பெண் குரங்கு மொத்தம் உள்ள போந்துருச்சோம், இது விமானம் எப்படி இருக்கும் நாம எப்படி இருக்கும் போனோம்னா, அதுகளுக்கும் பறக்கணும்னு ஆசையாயிடுச்சு. இது கொஞ்ச நாயெல்லாம் வந்து பசங்க சொல்ற மாதிரி ப்ளஷர் ட்ரிப் எல்லாம் போயிட்டு எல்லாம் வர முடியாது, இவருக்கு நாழி ஆகி போச்சு. சரி அது எல்லாத்தையும் அழிச்சுட்டு இந்த பெண் குரங்கு ஆண் குரங்குன்னு மொத்த குரங்கையும் தூக்கிட்டு விபீஷணர் எல்லாரோடையும் அங்கேருந்து நேரம் போரே போனா பரத்வாஜ ஆசிரமத்தை தாண்டி போக முடியல. அங்க பரத்வாஜர் இருந்திரம் இருக்கார், அவரை போய் சேவிச்சுட்டு தான் போனோம், அவர் தான் வழிகாட்டியா இருந்திருக்கு. பரத்வாஜர் என்ன பண்ணிட்டு மொத்த பேரையும் சாப்பிட்டு போனோம் சொல்லிட்டு, ஐயோ அன்னைக்கு வரைச்சே நாங்க மூணே மூணு பேர் தான் வந்தோம், பழமோ காயோ நீர் என்ன ஆசிரமத்தில் இருந்ததோ அதை கொடுத்தே நான் சாப்பிட்டு போயிட்டோம், இப்ப லட்சோ லட்சம் குரங்குகள்லாம் வந்திருக்கு, இத்தனை குரங்குகளுக்கும் சாதம் போட்டு நீர் எங்கேருந்து என்ன ஆறுது, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, நீ சாப்பிட்டு தான் போகணும் சொல்லிட்டார். அப்போ மொத்த பேரோடையும் அவர் பரத்வாஜருடைய ஆதித்யத்தை ஏத்துண்டு ராமன் சாப்பிட்டுட்டு போனேன். அதுதான் இங்க சொல்ற பகவதி பரத்வாஜே புக்தி, அந்த பரத்வாஜ ஆசிரமத்துல போய் சாட்டேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவர் மகாத்மா, அவருடைய கட்டளைக்கு இணங்கி ராமபெருமான் அந்த இடத்துல பரத்வாஜ ஆசிரமத்துல போய் சாப்பிட்டேன்றது இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. சபரி கிரகே புக்தி ததா, ஒரு சபரி நிஷாதானேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலா குப்ஜாதா பிரஜயுவதய மல்ய கிருதி அமீஷாம் நிம்னத்வம் விஷகிரிபதே உன்னதிமபி பிரபூதை ஸ்ரோதோபிஹி பிரதபம் அனுகம்பே சமயசி. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாதிக்கிறார். அந்த திருவேங்கடமுடையானுக்கு பட்சபாதம் இல்லாத பண்றாளாம் தயாதேவி. இங்க பரத்வாஜருடைய ஆசிரமம், இவர் மகர்ஷி மகா தபஸ்வி, இங்க சாத்தது பிரமாதம் இல்லை. சாபி சபரின்னு, சபரின்ற சப்தத்துக்கு ஒரு வேடுவ பெண்ணுன்னு அர்த்தம், வேடுவ ஸ்திரீன்னு அர்த்தம், அவ பேர் கூட தெரியாது. அந்த பேர் கூட தெரியாதவள் அவள் கொண்டு கொடுத்த பழத்தை ராமர் சாப்பிட்ற, இந்த சபரி கிரகத்திலையும் சாப்பிட்ற, பரத்வாஜ ஆசிரமத்திலையும் சாப்பிட்ற. அந்த சபரி கிரகத்துல சாப்பிட்டது பரத்வாஜ ஆசிரமத்துல சாப்பிடச்ச எவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டதோ அவ்வளவு சந்தோஷத்தோட அந்த சபரி கிரகத்திலையும் சாப்பிட்றேன். இப்ப இப்பெல்லாம் புதுசு புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி கதையெல்லாம் கிடையவே கிடையாது. சபரி என்ன பண்ணாலும் ஒவ்வொரு பழத்தையும் சாட்டு சாட்டு பார்த்துட்டு எச்சல் பழத்தை மீதியை கொடுத்து ராமரை சாப்பிட சொன்னா அதுவே போக்கியமா பெருமாள் சாட்டேன்னெல்லாம் ஏதோ இந்த ஜனரஞ்சகமா சொல்றதுக்கோசரம் ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கா. அப்படி அவசியம் இல்லை. எந்தெந்த பழங்கள்லாம் போக்கியமா இருக்கும், எது நன்னா இருக்காது என்பத அதை தேர்ந்தெடுத்து எதெல்லாம் போக்கியமா இருக்குமோ அந்த பழத்தை கொடுத்தேர் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, ஒவ்வொரு பழத்தையும் கச்சி கச்சி பார்த்துட்டு வச்சா இது நல்லா இருக்குன்னாக்கா அதுல கூட எத்தனையோ விபரீதம் ஏற்படும். சில மாம்பழங்கள்லாம் இருக்கு, பங்கனவல்லி மாம்பழம்லாம் இருக்கு, இந்த அந்த மாம்பழத்துல ஒரு பக்கம் திட்டிக்கும் இன்னொரு பக்கம் புளிக்கும். இப்ப இன்னொரு பக்கம் சாப்பிடாத பக்கத்துல யூசாட்ட பக்கத்துல திட்டி சென்று தின்னுட்டு இதை கொடுத்தாக்கா அந்த பக்கம் சாப்பிடாத பக்கம் புளிச்சுதுன்னா அப்ப என்ன பண்ணுவா? ஆகையால இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமானெல்லாம் உபன்யாசத்துக்கோசெல்லாம் சொல்லக்கூடாது. வஸ்து தத்துவம் என்னன்னா சபரி நமக்கே தெரியும், வாழைப்பழம் அஞ்சு பத்து டைப்பு பழம் இருந்துட்டு இருக்கு, இதுல மலை வாழைப்பழம் வச்சிருக்கு, ரத்தாளி வாழைப்பழம் வச்சிருக்கு, இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சிருக்க, இந்த பழங்கள்லாம் இனிப்பா இருக்கும், இது சாப்பிட்றதுக்கு போக்கியமா இருக்கும் என்ன, மீதி பழத்தை காட்டிலும் இந்த பழத்துக்கு விசேஷன்றத அதை எடுத்து கொடுக்கறது.
அந்த மாதிரி இவர் ராமருடைய விசேஷம் என்னன்னா, பரத்வாஜ ஆசிரமத்துல சாப்பிடுச்ச எவ்வளவு சந்தோஷம் இருந்தோ அதே சந்தோஷம் சபரி கிரகத்துல அவள் கொடுத்த பழத்தை சாப்பிடுச்சையும் ராமருக்கு இருந்துதான். பிரபுர அனுசிருதா விஸ்வாமித்ரா பிளவங்க பதி ததா. ராமர் சின்னவரா இருந்துட்டு இருக்கச்சு விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த விஸ்வாமித்ர மகர்ஷிய பின்தொடர்ந்து போனேன். அந்த விஸ்வாமித்ரருக்கு ஒரு ஏற்றம், விஸ்வாமித்ர தசரத சக்கரவர்த்தி இந்த வந்து கேக்குற, நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ வாட்டி யாகம் பண்றதுக்கு முயற்சித்தேன், எல்லா சமயத்திலையும் இந்த சுபாகு மாறிச்சனால யாகத்துக்கு தடங்கள் ஏற்பட்டது. இந்த வாட்டி தடங்கள் இல்லாத யாகத்தை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் என்ன தசரத சக்கரவர்த்தி என்று சொல்றார் விஸ்வாமித்ர. அவ்வளவுதானே, நானே வரேன், இல்ல எவ்வளவு படைகள் வேணுமோ, 10,000 வேணுமா, 20,000 வேணுமா, இது எனக்கு இருக்கக்கூடிய எல்லா சைன்யத்தையும் அணைச்சு வைக்கிறேன். சுபாகவும் வர முடியாது, விஸ்வாமித்திரும் அதாவது மாரீச்சனும் வர முடியாது, யாரும் கிட்ட முடியாது, நீங்க யாகத்தை பண்ணிடலான்னு தசரத சக்கரவர்த்தி சொல்ற. அந்த படையெல்லாம் எனக்கு வேணாம்பா, எனக்கு வேண்டியது ஒரே ஒண்ணுதான், நீர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்குறேன். தசரத சக்கரவர்த்திய எதிர்பார்க்கல, இந்த ராமனை அனுப்பிச்சு வெளியே போறோம் அப்படின்னா. ஐயோ, ஊனசோடச வருஷான்னு 16 வயசு கூட ஆகாத சின்ன பையன் இவன், இவனை போய் ஐச்சம் போறியே என்ன கேக்குற. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொல்ற பதில் தான் சுவாரஸ்யமான பதில். அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம். உனக்கு தெரியாதுப்பா தசரத, இந்த ராமனுடைய விசேஷத்தை பத்தி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும் இந்த ராமன் யாருன்னு. ஆகையாலதான் நான் ராமனை கூப்பிடுறேன். அப்பேற்பட்ட மகாத்மாவா இருந்திருக்கிற விஸ்வாமித்திரரை பின்தொடர்ந்து போனேர் ராமர். இது பெரிய விஷயம் இல்ல. பிளவங்க பதி ததா, பிளவங்க பத்தின்ற அந்த சப்தமே பார்க்கணும். குரங்கு, குரங்குக்கு ராஜாவா இருந்திருக்கிற சுக்ரீவம் பின்னாடியும் போனேறான் ராமர். விஸ்வாமித்திரர் போனது, விஸ்வாமித்திரர் பின்னாடி போனது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு குரங்கு பின்னாடி குரங்கு என்னென்னலாம் சொல்றதோ அதுக்காக இவர் ராமர் எழுதுன்றிருக்கு. அது குரங்கு உற்சாகமா இருந்துருக்கு, நான் வந்து உனக்கு உபகாரம் பண்றேன், சீட்டையை நான் தேடி கொடுக்குறேன்னு அந்த குரங்கு போய் சொல்றது. அது என்ன சொல்றதோ அது. அங்க ராமாயணத்துல பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இந்த சேதுபந்தனம் பண்ணி தாண்ட வரைக்கும் சுக்ரீவ மகாராஜா என்ன சொல்றாரு, மகாராஜா என்னன்னு சொல்றாரு. சுக்ரீவன் போய் மகாராஜாவும் இவர் ஒண்ணும் இல்லையா, இவர் தான் பட்டாபிஷேகமே பண்ணிக்கலையே, இவர் சாதாரண ஆள் தான். ஆகையால இந்த பெருமாள் ராமன் விஸ்வாமித்திர பின்னாடி போகச்ச எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே சந்தோஷம் தான் குரங்கு பின்னாடி தான் போறோன்றதுக்கும் அதுக்கு குறப்பட்டு காதவரா இருந்துட்டு இருக்கேன். பிருகுபதி தபஹா லூனம், இவருடைய பராக்கிரமத்தை சொல்லி சொல்ற. பரசுராமர் வரே, பரசுராமரோட சண்டை போடுறாரு, கடைசியில் அவருடைய தபஸ் மொத்தத்தையும் வாங்கிட்டு மொத்தம் போய் ஒன்றும் இல்லாத மனுஷனா நீ போய் எங்கேயான போய், அவர் சிரஞ்சீவி ஆகையால போக முடியாது சொர்க்கத்துக்கு, இதுக்கு மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, நீ எங்கேயான போய் ஹிமோத்தரத்தில் போய் உட்காந்து எதனா தபஸ் பண்ணின்றன்னு சொல்லிட்டு அவர் தெரிவித்து அடிக்கிறேன். அப்பேற்பட்ட தபஸ் பண்ணவர் போய் ஒரு குரங்கு தான், ஒரு காக்கா, அந்த காக்கா அபச்சாரம் பண்ணின காக்கா, அதுக்கு ஒரு சின்ன குட்டியா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு கண்ணை கொடுத்த பெருமாள் தான். கண்ணை வாங்கின பெருமாள் இல்ல, கண்ணை கொடுத்த பெருமாள்னு தான் சொல்லணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த குரங்கு பண்ண தப்புக்கு வதார்கமபி காக்குஸ்தகா கிருபையா பரியபாலயது, அந்த காக்கா காக்காசுரன் பண்ண தப்புக்கு அவனை கொலையே பண்ணிருக்கணும், ஆனா கூட தன்னுடைய கிருப்பையினால ரட்சிச்சார்னு. எப்படிப்பட்ட ரட்சணம், இந்த சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுக்கு காக்காசுரனுக்கு ரெண்டு கண்ணையும் வாங்கியிருக்கணும், அந்த ரெண்டு கண்ணும் போகாத ஒரு கண்ணு கொடுத்துருக்கே இருப்பாருங்க, அதுதான் இவர் கொடுத்த கண். ரெண்டு கண்ணும் போயிட்டு அவன் பண்ண அதர்மத்தினால, ஆனா பெருமாள் ஒரு கண்ணை கொடுத்துருக்கே,
இப்படி பிருகுபதி தபோலூலம் ரிஷ்டிஹி கஹஸ்ய ச தட்சிணா ஜயதி லலிதோ துங்கா வ்ருத்திஹி தஹாஸ்யரிபோஹரிதி. தஹாஸ்யரிபோஹு பத்து தலை ராவணனுடைய எதிரியான ராமனுடைய விற்த்தாந்தம் இப்படி லலிதோத்துங்கமாக இருந்திருக்கு, மிக உயர்ந்ததாக இருந்திருக்கு, பெருமை வாய்ந்ததாக இருந்திருக்கு. எந்த விதத்துல பெருமை வாய்ந்ததாக இருந்திருக்குன்னா, அந்த கீழ்மட்டம் மேல் மட்டம்னு காண்பிக்காமல் எல்லாரிடத்துலயும் ஒரு சுகுருத்தாவத்தோட இருந்திருக்குன்ற விதத்துல அது பெருமையோட கூட இருந்திருக்குன்னு சொல்ற. இது சொன்ன உடனே கொஞ்ச நாள் யோசனை பண்ணி பாக்குற விவேகம், சரி இங்கே வேணா தபஸ் பண்ண சொல்லலாமா என்ன பண்ணலாம் என்பதாக. விஜிதானங்கதையா விஜாத்தியா பியமுஷ்யம் அனவரத ஜோகுஷ்யமான துந்துபி வீணா வேணு மிருதங்கைஹி அங்கீகிருத லாஸ்ய தாண்டவைஹி அனுபம காந்தார கிராம கீத ரசிகைஹி கந்தர்வபதி பதிபிஹி ஆவருத்தஸ்ய சத்தோத்தரேபி தபோவனே சஞ்சம சித்தி சனுமார் மாறி இந்திரியங்கள், அவர் பிரம்மச்சாரி, இந்திரியங்களை வென்றவர் யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட புலநடக்கத்தோடு திகழ்ந்தவர் ஹனுமார். விஜித அனங்கதையா, அனங்கன்னா உடம்பே இல்லாதவனா இருந்திருக்கவன் மன்மதன், மன்மதனை ஜெயிச்சவர் ஹனுமார். இப்பெல்லாம் புதுசு புதுசா சொல்ற அனுமாருக்கு கூட யாரோ ஒரு ரெண்டு பேர் பத்தினு சொல்லி எல்லாம் தம்பதி சமயத்துல இருந்தாதான் இருக்கணும்னு இதுவா என்ன தெரியல, அது எந்த புராணத்துல சொல்லியிருக்கோ தெரியல. இவா ஒண்ணு புதுசு புதுசா ஏதோ ஒரு சொல்லிடுறா, அந்த அனுமார் கோவில்ல கூட ஏதோ ஒரு தம்பதியோட கூட இருந்துட்டு கேட்டேன். அவர் பிரம்மச்சாரி, அதோட இருக்கிற ஜிதேந்திரிய புலநடக்கினவர், அவருடைய விஷயத்தை பார்க்கணும், ஸ்ரீமத் ராமாயணத்துல பார்க்கணும். அவர் சீதையை தேடுறதுக்கோசரம் ராவணனுடைய அந்தப்புறம் மிக்க சுற்று எங்கேயும் கிடைக்காது. அந்த மந்தோதரி பட்டின் இருக்கிற இடத்துல பாக்குறேன், அதுக்கு மின் இடங்கள்லாம் பர்ணசாலை பானசாலைன்னு சொல்லிட்டு எல்லா சாலையிலையும் போய் பாக்குறேன். அந்த பெண்கள்லாம் ரொம்ப ஏடாவிடமா இருந்துட்டு இருக்கா, அவளுடைய ஒரு அந்தரங்கங்கள்லாம் வெளிப்படுத்தும்படியான எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்துல இருந்துட்டு இருக்கா. அங்க யாரும் புருஷால் வர இடம் இல்லாததுனால பெண்களே இருக்கக்கூடிய இடமாயிட்டபடினால அவ யதேச்சமா அவ இருந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல போய் இவர் தேடுறே, இப்படி தேடுனாக்க கடைசியில எங்கேயும் கிடைக்கல. மந்தோதரி ராவணன் பக்கத்துல படுத்துருக்கிறது, மந்தோதரி முதல்ல கொஞ்ச நாளை நினைச்சிட்டேன் இதுதான் சீதைன்னு நினைச்சிட்டேன், அவளுடைய அழகு எல்லாத்தையும் பார்த்து. ஆனா பக்கத்துல புசு புசுன்னு காத்து விட்டுண்டு பத்து தலையோட கொரட்டை விட்டுண்டு படுத்துருக்கிறத ராவணனை பார்த்த உடனே சீச்சி, இது சீதா பிராட்டியா இருக்க மாட்டான்னு தீர்மானம் பண்றேன். இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க வெளில வந்து நிக்கிறேன், நிக்கச்சு ஒரு பெரிய மனசு கஷ்டம் வந்துருக்கு. இப்ப நாம் பண்ணது தர்மமா அதர்மமா? சீதா பிராட்டிய தேடுறதுக்கோசரம் நான் உள்ள போனேன், ஆனா நான் போன இடம் அந்தப்புறம், அந்தப்புறத்துல பெண்கள்லாம் ஏகாந்தமா இருக்கிற இடம், அவள்லாம் சுயேட்சையா சுயரமா இருக்கிற இடம். அந்த இடத்துல புருஷனா இருந்திருக்கிற நான் போனது ரொம்ப தப்பு. அதோட மாத்திரமில்ல, பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிச்சுட்டு இருக்கிற நான் போனது இன்னும் ரொம்ப 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 தப்பு. இப்போ அவருக்கு பெரிய விசாரம் வந்துடுச்சு, தனக்கு ஏதான ஒரு இதனால ஒரு அவக்கேடு ஒரு கேடு வந்துருக்கா என்னன்னு ஒரு பெரிய சந்தேகம் வருது. பரதாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம் இதங்கலுமபாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. வால்மீகி சொல்ற, ஹனுமார் சொல்ற வார்த்தை இது. பரதாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம், பிறன் மனைவிய பாக்குறதே தப்பு, அதுவும் தூங்கிட்டு இருக்கிற பிறன் மனைவிய பாக்குறதுன்றது ரொம்ப தப்பு. இது நான் இப்ப பாத்துட்டு வந்துட்டேன். பரதாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம் இதம் கலு மம அத்தியர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. இப்படி நாம் பார்த்தது என்ன பண்ணும், எனக்கு பெரிய தர்மலோபத்தை ஏற்படுத்திடும். தர்மலோபம்னாக்க இப்ப இவர் பண்ற அனுஷ்டிக்கிற தர்மம் என்ன, பிரம்மச்சரிய ஆசிரமம். அந்த பிரம்மச்சரிய ரூபமான தர்மத்துக்கு ஒரு குறைவை ஏற்படுத்திட போறதே என்ன பண்றதுன்னு விசாரிப்பேன். நகிமே பரதாரணாம் திருஷ்டிஹி விடயவர்த்தினி
அயஞ்சாத்திரமயா திருஷ்டா பரதார பரிக்கிரஹா தஸ்ய பிராதுர்பூத் சிந்தா புனர்ண்யா மனசினா நிச்சிதைகாந்த சித்தஸ்ய கார்ய நிச்சய தர்ஷினி காமம் திருஷ்டா மயா சர்வா விஸ்வஸ்தா ராவண ஸ்திரியா நகி மே மனசா கிஞ்சித் வைகிருத்யம் உபபத்யதே. இவருக்கு வந்திருக்கிற சந்தேகம் பரதார வீக்ஷணத்தினால, அதுவும் தூங்கிட்டு இருக்கவாள் பார்த்ததுனால தன்னுடைய பிரம்மச்சரிய விரதத்துக்கு ஏதான லோபம் வந்துருமான்றது. அதுக்கு அவரே பதில் சொல்றேன். வாஸ்தவம் இது வேற சமயமா இருந்ததுன்னாக்க, இந்த பிறன் மனைவிய பாக்குறது, அதுவும் தூங்கிட்டு இருக்கிற பெண்களை பாக்குறதுன்றது பெரிய தோஷம். இந்த பிரம்மச்சரிய விரதத்துக்கு போயிடும் பிரம்மச்சரியமே, அவன் பிரம்மச்சாரின்னு அப்படிலாம் பாக்குறவனா இருந்தானா அவன் பிரம்மச்சாரின்னு சொல்ல முடியாது. இது பெரிய தோஷம். ஆனா புனர் அந்யா மனசுனா நிச்சிதை காந்த சித்தசிய காரிய நிச்சய தரிசினி, என்னுடைய மனசு நான் புலன்கள் மொத்தத்தையும் அடக்கி பிரம்மச்சரியத்திலேயே ஈடுபட்டவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட என்னுடைய மனசோட எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கச்சு நான் இந்த இடத்துல வந்தது சீதான்வேஷணத்துக்காக, சீதா பிராட்டியை தேடுறதுக்காக தான் நான் வந்தேன். சீதா பிராட்டி இந்த இடத்துல கிடைக்கல, சரி கிடைக்காத போட்ட கூட இவாளில் பார்த்தனே பார்த்ததுனால தோஷம் வந்ததுன்னா ஒரு தோஷமும் வரல. இவ மொத்த பேரையும் நான் பார்த்தேன், பார்த்தா கூட என் மனசுல எந்த ஒரு விகாரமும் வரல. இப்படி எனக்கு கணக்கு இவாளை பார்க்கச்சு மனசுல ஒரு மாறுதல் தோணித்துனாக்க அப்ப நான் பண்ணது தோஷம். என் மனசுல சித்தத்துல எந்த விகாரமும் வரல, இத்தனை நாள் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கனே தவிர, ஆகையால இவளை பார்த்ததுனால எனக்கு ஒன்னும் தோஷம் இல்லை அப்படின்னா. காமம் திருஷ்டா மயா சர்வா விஸ்வஸ்தா ராவண ஸ்திரியா நகி மே மனசா கிஞ்சிது வைக்கிருத்தியம் உபபத்யதே. மே மனசா கிஞ்சிது வைக்கிருத்தியம் உபபத்யதே, துளி கூட மாறுபாடுன்றது ஏற்படவே இல்லை. ஆகையால மனோஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபா சுபா ஸ்வஸ்தானது தச்சமேது வ்யவஸ்திதம். மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு ஒரு கட்டுப்பாடோட இருந்துட்டுனாக்க என்னை பார்த்து யாரும் தப்பு சொல்ல முடியாது, என்னுடைய பிரம்மச்சரியத்துக்கு எந்த விதமான குறவும் இல்லை. இதே மாதிரி இன்னொரு விஷயம் ராமாயணத்துல நடந்த ஒரு விஷயம், சீதா பிராட்டி சொல்றா யாரெல்லாம் பாக்கியம் பண்ணிருக்காளோ அவள்லாம் போய் ராமனை நித்தியம் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்றா, நான் பாக்யஹீனியா உட்காந்துட்டு இந்த அசோக வனத்துல சிம்சுபா விருஷத்தின் கீழே நான் உட்காந்துட்டு இருக்கேன்னு அழறா. அப்போ ஹனுமார் எதிர சொல்றேன், நீ அழவாண்டாம், என் முதுகுல ஏறிக்கோ, உடனே உன்னை கொண்டு போய் விட்டுறேன் நானு, அடுத்த க்ஷணம் நீ ராமரிடத்துல போயிடலாம் அப்படின்னா சிரிக்கிறா சீதா பிராட்டி. தம்மா துண்டு குரங்கா இருந்துட்டு குரங்கு புத்தியை நீ காமிச்சுட்டியே, ஒம்முதுகுல போய் என்ன ஏறி வான்னு சொல்றியே, எங்கடா உட்காந்துக்கிறதுன்னு கேக்குறா. உடனே பாக்குற ஹனுமார், நவம் பரிபவம் கிருத்தம், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டாளேன்னு. உடனே பெரிய ஹனுமாரா ஆயிட்டேன், பெரிய ஹனுமாரா ஆன உடனே சொல் பார்த்தா, சரி இப்பவா போலாமா அப்படின்னா, இல்ல இல்ல நீ பரபுருஷன், உண்மையில நான் வந்து ஏறி வந்தேன்னாக்கா எனக்கு இழுக்கு, உண்மையில உட்காந்து வரமாட்டேன் அப்படின்னா. அப்போ அவளே சொல்ற பதில், கேள்வி கேட்டுட்டு பதிலும் அவன் சொல்றா, ராவணன் தூக்கி வந்தான அப்ப என்ன பண்ணியிருந்தனி, இப்ப என்னோட வரமாட்டேன்னு சொன்னேன்னாக்கா அன்னைக்கு பரபுருஷ ஸ்பர்சம் உனக்கு இருக்கும் இல்லையோ, அதே மாதிரி அந்த கபந்தன் அந்த இதுக்கு முன்ன விஸ்வாமித்திரெல்லாம் முதல்ல இங்க பரத்வாஜ ஆசிரமத்துல இருந்து போயிட்டு சித்திரக்கூட்டத்துக்கு போறாரோ இல்லையோ, சித்திர கூட்டத்துக்கு போச்சே விராதம் தூக்கம் போயிட்டான், அப்ப நீ என்ன பண்ணிருந்தேன்னு கேக்குறியா அப்படின்னா, அப்பெல்லாம் அனிச்ச, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் விரும்பி உன் முதுகுல ஏறிக்கிறது தப்பு, அவெல்லாம் நான் விரும்பாத என்ன தூக்கி போனா அது தோஷம் இல்ல, சாஸ்திரத்துல தோஷம் இல்லைன்னு. அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஹனுமார் எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரி, அவர் அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லாதவர், அவர் இந்த ராவணனுடைய ஒரு அந்தப்புறங்களுக்கு போய் அந்த ஸ்திரீக்களை பார்க்கறதோட மாத்திரம் இல்ல, தூங்கிட்டு இருக்கிற ஸ்திரீக்களை பார்த்தா கூட அவருடைய மனசுல எந்த ஒரு விகாரமும் ஏற்படாததுனால
அவருக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. இதுதான் ஹனுமாருடைய பெருமை. அப்பேற்பட்ட ஹனுமார் இந்த இடத்துல இருந்துருக்கு. ஆகையால நாமளும் புலன்களை அடக்கி இந்த இடத்துல தியானம் பண்ணலாமான்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது விவேகனுக்கு. ஆனா அந்த இடம் கந்தமாதன பருவத்தம் எப்படி இருக்குன்னா, அனவரத ஜோகுஷ்யமான துந்துபி வீணா வேணும் மிருதங்கைஹி அங்கீகிருத்த லாஸ்ய தாண்டவைஹி அப்படின்னார். அந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் ஹனுமார் வேணா அங்க இருக்கிறே தவிர கந்தர்வாள்லாம் நிறைய பேர் இருந்துருக்காளாம். அந்த கந்தர்வாள்லாம் கையில தும்புரு, அதாவது வீணை எல்லாம் வச்சுட்டு கானம் பண்ணிட்டு இருக்காளாம். எத்தனையோ இதுகள்லாம், சில பேர் வீணா கானம் பண்றா, சில பேர் வேணு கானம் பண்றா, மிருதங்கங்களாட அடிக்கிறா, இந்த மாதிரி எல்லாம் இவெல்லாம் கானம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கானத்தை கேட்டு பல பேர் எப்படி இருக்கான்னா, அவ நர்த்தனம் பண்ற லாஸ்ய தாண்டவங்க. அனுபம காந்தார கிராம கீத ரசிகைஹி கந்தர்வபதி பிஹி ஆவருத்தியன்னு, அவளுடைய பாட்டு, அந்த பாட்டை கேட்கறது, கேட்கறதுனால வரக்கூடிய இது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாததான ஒரு பாட்டு. இதனால ஒரு ஆச்சரியமான ஒரு கீதம், இதை கேட்டுருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அதுக்காக வரக்கூடிய நர்த்தனம், அப்படிப்பட்டனால நர்த்தனங்களோட கூட இருந்துருக்கிற இந்த தபோவனம். இந்த தபோவனத்துல போய் நம்மள மாதிரி சாதாரணமா இருக்கிறவாளால உட்காந்து தபஸ் பண்ண முடியுமா என்ன ஒரு கேள்வி. அதில் நம்மளாலாம் இந்த இடத்துல தபஸ் பண்ண முடியாது. இதுல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த நிறுத்தம் கீதம் இருந்துருக்க ஏன் அந்த பாட்டெல்லாம் பாடினாக்க ஏன் நம்மளால தபஸ் பண்ண முடியாதுன்னு, நம்மளுடைய மனச ஒருமுகப்படுத்த முடியாதபடி பண்ணிடும் பாட்டு. கண்ணன் குழல் கொண்டு ஊதினேரா, அந்த குழல் எடுத்து புல்லாங்குழல் ஊதச்சு அந்த ஒரு சன்னிவேசம் எப்படி இருந்தது, அங்க திருவாயர்பாடியில இருந்தவாள்லாம் எப்படி ஆக்கர்ஷிச்சதுன்றத பெரியாழ்வார் சாதிக்கிறார். இடவணரை இடத்தோடோடு சாய்த்தேன், இருகை கூட புருவம் நெறிந்தேர, உடவயிறு படவாய் கடை கூட கோவிந்தன் குழல் கொடுமூதின போதே, மடமயில்களோடு மகன் பிணை போலே, மங்கிமாறுகள் மலர் குகுந்தல் அவிழ உடை நகிழ, ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கியோடரி கண்ணோடு நின்றாரே. கண்ணன் கீதம் குழத்து புல்லாங்குழல் எடுத்து ஊதினேரா, அந்த ஊதுறதே ரொம்ப சுவாரஸ்யம். ஒரு பக்கம் தலையை சாச்சிண்டு இப்படி கண்ணை ஒரு பக்கமா இதுண்டு புருவத்தை நெரிச்சுண்டு வாயில புல்லாங்குழலை வச்சுண்டு அவர் ஊதுறே. அப்படி ஊதச்ச கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது, மட மயில் கொடு மகன் பிழை போலே, அங்க மயில்கள்லாம் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கான். நர்த்தனம் பண்றதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டான். மானெல்லாம் அங்க புல்லு மேய்ஞ்சின்னு இருக்கான். அந்த மேய்ஞ்சின்னு இருக்கிற புல்லெல்லாம் அப்படி அப்படியே வாயில நிறுத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குதான். அது இதெல்லாம் ஒரு பங்கு இருக்கட்டும். இந்த புல்லாங்குழலனுடைய ஓசை அங்க இருக்கிற பெண்கள், திருவா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற திருவாயிரபாடியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் காதுல விழுதான். கேட்ட உடனே ஓடி வரலாம். ஓடி வந்தாக்க ஓடி வரைச்சே தலையெல்லாம் அவுந்து போறது. தலை அவுந்து போனா தலையில இருக்கிற பூலாம் கீழே விழுதான். மங்கை மாறுகள் மலர் கூந்தல் அவிழ, சரி தலைதான் பார்த்தோம்னாக்கா ஒருத்தனுக்கு புடவை எல்லாம் கூட ஆடை எல்லாம் கூட அவிழ்ந்து போற மாதிரி இருக்கலாம். ஒரு கையால பிடிச்சிட்டு இருக்கலாம். இதெல்லாம் சரிப்படுத்திட்டு வர வரைக்கும் இது பண்ண முடியாது. இந்த கீன கண்ணனுடைய கானத்தை கேட்கணும்னுட்டு ஒரு கையால பிடிச்சுட்டே ஓடி வராளாம். ஓர் கையால் துகில் பற்றி ஒல்கியோட அரிக்கணோடு நின்றனரே. அந்த துகில்னாக்க அந்த புடவை, அதை ஒரு கையால பிடிச்சுட்டே ஓடி வந்து கண்ணனுடைய வேணு கானத்தை கேட்டிருந்தான்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. இப்போ அந்த கானம்ன்றது இருந்துருக்க சாதாரணமா இருக்கிற வாழையே பிடிச்சு இழுக்கக்கூடியது. தபஸ் பண்ணணும்னு நினைக்கிற வாழை போய் அந்த தபஸ்ல ஆழ்த்த முடியுமான்னா, ஆகையால இந்த இடம் தபஸுக்கு தியானம் பண்றதுக்கு ஏற்றமான இடமா எனக்கு தோணல என்பதாக விவேகம் சொல்ற. மற்றும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னும் சில விசேஷங்கள் பார்க்கணும். இகச்ச
சரசகீதாஸ்வாத சமாகிருஷ்டானவஸ்திதம் அபூர்வம் சஜீவம் சித்திரம் அப்படின்னு. இங்க இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு ஜீவிச்சுட்டே இருக்கிற சித்திரம் மாதிரி இருந்துட்டு இருக்காள். அங்கேயும் எழுது சித்திரம் போல்னு சொல்ற இந்த வான்கணங்கள் பறவை கணங்கள் எல்லா கூட்டங்களும் கண்ணனுடைய வேணுகானத்தை கேட்ட உடனே சப்தமா இருந்துட்டான், அசைவே இல்லாத இருந்து. அசைவே இல்லாத பார்த்த உடனே இது சித்திரமா இது நிஜமாவா, இந்த இங்க இருக்கிற பட்சி மிருகங்கள்லாம் இருக்கிறது நிஜமா இல்ல சித்திரமான்னு தோணித்தான், அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லி ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற. அதே மாதிரிதான் இங்க இருக்கிறவாள்லாம் இந்த கானங்களை கேட்டு பசியாமிச்ச பரிதா சரச கீதாஸ்வாத சமாகிருஷ்டாவஸ்திதம் அபூர்வம் சஜீவம் சித்திரம், அபூர்வமாக இருந்திருக்கிற சித்திரமாக நான் இதை பார்க்கிறேன் என்பதாக சொல்றார். இகச்ச பரிணமதி ஜனானாம் சம்விதானந்த ரூபா நிகிலமபி விஹாய நிஷ்யதீவாந்தரங்கம் ஸ்வர பரிணதி சித்திராம் மூர்ச்சனாம் பூஷயத்பிஹி ஸ்ருதி சுரபித தந்திரி ரஞ்சிதைஹி ஸ்வைரகீதைஹி என்பதாக சொல்றார். இங்க கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாக்குற, இங்க கானம் இருக்கா அதுக்கு ஸ்ருதி சேரணம், ஸ்ருதி சேரலன்னாக்க கானத்துக்கெல்லாம் விசேஷம் இருக்காது. ஆகையால இந்த பக்கவாத்தியமா இருந்துட்டு இருக்கிற ஸ்ருதி எல்லாம் சேரும்படியாக இருந்துருக்கு. இந்த கீதங்கள்ல அவாவா எதெல்லாம் விரும்புறாளோ அந்த விருப்பத்துக்கு ஏற்றதாக இருந்துருக்கு. அதை மேல மேல அந்த ஸ்வரங்கள்லாம் சேர்க்கறத பார்த்த உடனே இவாளுக்கு அப்படியே இந்த கானத்தை கேட்டு அப்படியே மூச்சை ஆயிடுறாளாம். அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்படுறோம். அந்த ஆனந்தத்தினால எல்லாத்தையும் விட்டுட்டு இவ மனசு மொத்தம் அந்த கானத்தையே கேட்டு இருக்கு என்பதாக சொல்ற. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம் இருந்ததுன்னாக்க எங்கேருந்து மனசு தபஸ் பண்றதுக்கு தோணும், தியானம் பண்றதுக்கு தோணும். ஆகையால இந்த இடம் தியானம் பண்றதுக்கு ஏற்ற இடம் இல்லை என்பதாக தீர்மானம் பண்ற விவேகன். அசக்கியஸ்ட சந்நிதம் பரித்யாக சம்யமாரம்ப விரோதினாம் விஷயானாம், சம்யமாரம்ப விரோதினாம் விஷயானாம். நாம பண்றோம், பண்ற இடத்துல இதுக்கு விரோதி வர்க்கம் கூட இருந்ததுன்னா கூடவே தபசம் பண்ணுவோம்னாக்கா அது ரெண்டும் நடக்காது, ஒண்ணுதான் நடக்கணும். அகத்வா விக்ரீணன் நிகமதன ஹஸ்தே திரிபுவனம் வரத்ரி மஞ்சீர துவனிரபி திமாலோகித முகைஹி எதிர்த்தா சம்பன்னா யமின மனகம் முக்தமபிவா விகர்த்தும் பர்யாப்தா விஜித கலகம் ஸ்ரீகலரவகா. இந்த சப்தங்கள்லாம் கேட்டாக்கா எப்படி இருக்குன்னா, இங்க இருந்துட்டு இருக்கிற பெரிய உயர்ந்த ஜாதி சாமுதரிகா லட்சணத்தோட இருந்துட்டு இருக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. இவெல்லாம் கானம் பண்றா, கானம் பண்றதோட மாத்திரமில்ல பல பேர்லாம் நிருத்தியம் நடனமும் ஆடுறா. இவ நடனம் ஆடுறதுனால சிலம்பு ஒலி கேட்கறது. இந்த சிலம்பு ஒலி கேட்டாக்கா இதனால சிலம்பு ஒலின்றது என்ன பண்றதுன்னா, இவ மொத்த பேரும் இந்த சிலம்பு ஒலினால எப்பேற்பட்ட தபஸ்வியா இருந்தா கூட அவள் எல்லாம் கூட காமன் கையில கொண்டு விட்டு வர்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அது எதிர்த்தா சம்பன்னகா யமின மனகம் முக்தம் அப்படி வான்னா, இவ பண்றத பார்த்துட்டே இருக்கிற ஒரு பெரிய மகரிஷி வந்தா கூட அவளையே ஆக்கர்ஷிச்சிடும். மகரிஷி மகரிஷி என்ன, சீவைக்குண்டத்துக்கு போனாள் முக்தாள், அவளே வந்தா கூட அவளையும் ஆகர்ஷிக்க கூடியதாக இருந்துருக்கு. இந்த இடத்துலயா தபஸ் பண்ண முடியும். சில பேர்லாம் நான் சொல்லுப்பா, என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு அவ்வளவு பெரிய நிஷ்டை இருந்துருக்கு, யார் வேணா எப்படி வரட்டும்னு சொல்லுவா. இந்த காந்திஜி கூட இந்த மாதிரி சிலதெல்லாம் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை நிரூபிக்கிறேன்னு எல்லாம் சொன்னதா ஏதோ காந்தியினுடைய விருத்தாந்தத்துல வருது. இப்ப அந்த உபமானம் தேவையில்லை, இருந்தாலும் தான் சொல்லிக்கிறதுக்கு யாரு என்னுடைய நிஷ்டை அப்படிப்பட்டதுன்னு யாரெல்லாம் பெருமை அடிச்சுக்கிறாளோ அவள்லாம் கூட இந்த இடத்துக்கு வந்தாக்க அவளும் இழகிடுவான்றத இந்த இடத்துல தெரியப்படுத்துறாரு. கடின நியமோ பிபூருணா சஹசா நவநீத கும்பவத் பவதி வரயுவதி வன்மிகுண்டே. கடின நியமோபி புருஷா சஹசா நவநீத கும்பவத் பவத்தின்னு, ரொம்ப ரொம்ப நியமத்தோட இருக்கிறவனா இருந்தாலும் கூட இந்த பெண்களாகிற ஒரு வரையுவதி வன்னி குண்டேன், பெண்களாகிற ஒரு நெருப்பு குண்டம், இந்த நெருப்பு குண்டத்துல பக்கத்துல ஒரு வெண்ணெய் வச்சிருக்கிற தாழி இருந்ததுன்னாக்க யாரும் வந்து உருக்கணும்னு அவசியம் கிடையாது, தானா உருகி போயிடும். அந்த மாதிரிதான் இந்த இடத்துல
எல்லாம் யார் இருந்தாலும் கூட கடின நியமோபி புருஷா, இந்த இடத்துக்கு ஒரு புருஷன் கணக்கு வந்தான்னாக்கா அவளால் தபஸெல்லாம் பண்ண முடியாது. இந்த பெண்களாலே வசீகரிக்கப்பட்டு அந்த தபஸுக்கு பங்கம்தான் வருமே தவிர நல்லதே ஏற்படாது. ஆகையில இந்த இடம் தபஸ் பண்றதுக்கு ஏற்ற இடம் இல்லைன்னு விவேகன் தீர்மானம் பண்ற. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.